வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது சின்ன திரைகளாட்டா. இன்றைக்கான இந்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான எக்ஸைட்மெண்ட்டான சர்ப்ரைசிங்கான அப்டேட் தான் பார்க்க போகிறீங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, தம்ப்நெயிலில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சத்யா 2 முடிய போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி வாங்க நம்ம டைரெக்டாக கண்டென்ட்டில் போயிடலாம். சத்யா சீசன் 1ங்கிறது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்துச்சு, ஆனால் டைம் சேஞ்ச் 10 PM 8 PM மாற்றினால ரொம்பவே ஃப்ளாப் ஆகிடுச்சு. இவங்க அந்த சீரியல் நடிக்கக்கூடிய நம்ம விஷ்ணு, விஜய், அதுக்கப்புறம் ஆயிஷா, அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஃபேன் பேஸ் வந்து அவ்வளோ அதிகம். சரி அதனால சத்யா சீசன் 2 கொண்டு வந்தாங்க. சத்யா சீசன் 2 6:30 ஸ்டார்டிங்கில் கொண்டு போகும்போது ரொம்பவே நல்ல ஒரு டிஆர் ரேட்டிங், 6:30 3:3 அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டோரி போரிங்காக போகிறனால 2 வாங்கிட்டு இருந்துச்சு ரொம்ப கம்மியானனால. இப்போ 6 PM வந்து டைம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 6 PM ஷிஃப்ட் பண்ணதில் வந்து விஷ்ணு விஜய் ஹீரோக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஏற்கனவே கலர் சமல் சீரியலில் வந்து இப்போ வந்து கமிட் ஆயிருக்காரு அப்படின்லாம் சொல்லி நிறையா ரூமர் வருது. அது மட்டும் இல்லாமல் சத்யா சீசன் 2 முடிய போகுது அப்படின்லாம் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலே வந்து உண்மையை காட்டிலும் பொய்யுங்கிறது வந்து டக்குன்னு அதிகமாக பரவிடுது, அது என்னன்னு தெரியல. நீங்க வந்து ஒரு உண்மையை சொல்லி பாருங்க, ஒரு ரூமர்ஸ் சொல்லி பாருங்க, ரூமர்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இதுதான் வந்து இயற்கையாகவே ஆகிடுச்சு. இதுக்கு அஃபீஷியலாக வந்து ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆமாம், விஷ்ணு விஜயே வந்து அதை வந்து சொல்லியிருக்காரு, சத்யா 2 வந்து முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கலர்ஸ் தமிழில் வந்து அவர் சீரியல் கம்மிட் ஆயிருக்கதை பற்றி அவர் எதுவுமே சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சத்யா 2 வந்து முடியலை, அந்த ரூமர்ஸ்லாம் பொய், நான் கடைசி வரைக்கும் சத்யா 2 நடிப்பேன், சத்யா 2 முடிகிற வரைக்கும் நான் தான் அதில் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நடிக்கக்கூடியதில் வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சீரியல் வந்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்து ஃபேன் பேஸ் உருவாகிருக்கும்ல, அந்த ஒரு சீரியலில் விட்டு போக மனசு வராது. அந்த மாதிரி தான் விஷ்ணு விஜய் இந்த சீரியல் வந்து செம்மையாக ஹிட் கொடுத்தனால அவருக்கு விட்டு போக மனசு இல்லை. உண்மையிலே பல செலிபிரிட்டி வந்து இந்த சீரியல் விட்டு விளங்கணுங்கிறதுக்கு பல விதமாக யோசிப்பாங்க, நம்மளை விட அவங்க அதிகமாகவே யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக ஹிட் கொடுத்துருக்கும், இல்லை ஃபஸ்ட்டு சீரியலாக இருக்கும், இல்லை எமோஷனலாக கனெக்டாக இருப்பாங்க. இருந்தாலும் சில பல காரணத்தால் விட்டு போக வேண்டிய நிலைமைகள்னால தான் வந்து அவங்க விட்டு போகிறாங்களே தவிர்த்து அவங்க வேணுக்கு மேலாம் விட்டு போகல. யதார்த்தமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பாரதி கணமாவாக இருந்தாலும் சரி, இல்லை செம்பருத்தி கார்த்திக் ராஜா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஆனால் நம்ம வந்து எதையுமே புரிஞ்சுக்காமல் நம்ம அவங்கள திட்டத்தான் இருந்தாலும் சரி, இல்லை டேரக்டரை திட்டம் இருந்தாலும் சரி, இதை தான் நம்ம எல்லாரும் செய்கிறோம். ஏன்னா நமக்கு உண்மை எதுவுமே தெரியாது. அதனால மக்களே, இனிமேல் வந்து ரூமர்ஸாக இல்லை இந்த உண்மையா அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நானே நிறையா வீடியோவில் வந்து தெரியாதரமாக சொல்லியிருப்பேன், நான் ரூமர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா வந்து அப்படி மென்ஷன் பண்ணணும், இல்லைன்னா வந்து உண்மைன்னு நினச்சிட்டு பல பேருக்கு வந்து பல விதமாக போகும். இங்கே வந்து ஒரு பையனுக்கு கண் இல்லை அப்படிங்கிறது, அங்கே போய் ஒரு பையனுக்கு கண்ணு காது மூக்கு இல்லைன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லி வந்துடும். அதுதான் வந்து இப்போ இருக்கிற சொசைட்டி. அதனால் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போ இருக்கிறதுல ரொம்பவே வேல்யூபிள். அதனால் எதா இருந்தாலும் பார்த்து ஷேர் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த பதிவுடன் உங்களை சந்திப்பதில் நான் எப்பயுமே ரொம்பவே ஆர்வமாக இருப்பேன். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மக்களே. பாய் பாய்.